கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் டாபிக் பத்தி தான் இந்த நைட் நாம பார்க்க போறோம். ஸ்பெஷலாங்க விதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க செப்பியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் மீட் பண்றோம், ஆனா எல்லா உறவும் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். விதி மூலியமா நடக்கப்பட்ட ஒரு திருமணம் தான் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமா. ஸோ கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க, தப்புன்னு சொல்ல வரல. அந்த பாதையில கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாத்திரக்கு வழிமுறையா பயன்படுத்துங்க. அதுல ஏற்பட்ட வழிகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கும். ஆனா கடந்து வந்த பாதையை நினைச்சிட்டு ஒரே இடத்துல மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உலகம் வேணா காத்திருக்கலாம், காதல் நமக்காக காத்திருக்கிறது கிடையாது. காலம் மாற மாற உறவுகளும் மாறிட்டே தான் இருக்கும். அதுதான் ஃபேட் பைஜோட ஒரு சீக்ரெட்டான டோல். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நெஞ்சிருக்கும் மாதிரி ஒரு மூவியில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி, தட் இஸ் ட்ரூ லவ்னு நினச்சேன். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஒரு இதயத்தை வச்ச ஒரு கான்செப்ட், 90s பேஸ்டு கான்செப்ட் தான். அதில் பார்க்கும் போதும் ட்ரூ லவ்னு நினச்சேங்க. லவ் அப்படிங்கிறது மூவிஸ்க்கு மட்டும்தான், ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி யோசிக்கும் போது காதல் அப்படிங்கிறது ஒரு மாய புத்தகம். ஒரு சிலருக்கு அது உண்மையான புத்தகம், இன்னும் பலருக்கு பொய்மைகள் நிறைஞ்ச ஒரு புத்தகமாக இருக்குமா. தட் இஸ் லவ். ஃபேக் பேஜுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓகேவான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரட்டா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட்டாக ஹாப்பி நைட்.